Hi friends, vanakkam. Welcome to my channel Tarunin Suvayarumbu. In this video, we will see how tasty chocolate mug cake is. In this mug cake, cooker will add sand, add simple, add simple. It will be soft and fluffy. Vanga friends, how to see this video. ஒரு பவுல்ல 1/2 கப் மைதா மாவு ऐड பண்ணிக்கிறேன் மைதா மாவு ऐड பண்ணதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ऐड பண்ணிக்கிறேன் அடுத்துதா 2 டேபிள்ஸ்பூன் கோகோ பவுடர் ऐड பண்ணிக்கிறேன் கோகோ பவுடர் ऐड பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் பேக்கிங் சோடா ऐड பண்ணிக்கிறேன் இதெல்லாம் ऐड பண்ணிட்டு ஒரு தடவை விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம் நாம ஆட் பண்ண பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா கோகோ பவுடர்லாம் ஒன்னோட நல்ல கலக்குற வரைக்கும் கலந்து விட்டதுக்கு அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் ரிஃபைண்ட் oil ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்மெல் இல்லாத oil ஆ யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லனா பட்டர் இல்லனா நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததா 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் 1/2 கப்புக்கு மேல ஒரே ஒரு டேபிள்ஸ்பூன் மட்டும் sugar ஆட் பண்ணிக்கிறேன் பவுடர் பண்ண sugar sugar-ஐ மிக்ஸில வச்சு நல்லா அரைச்சு பவுடர் பண்ணி இதல ஆட் பண்ணிருக்கேன் அடுத்ததா 1/2 கப் பால் பாலை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம் பால் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா 1/2 கப்னு சொல்ல முடியாது நமக்கு தேவைப்படுற அளவுக்கு ஆட் பண்ணி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சி மாதிரி வரணும்ங்க நம்ம mix பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவா mix பண்ணனும் ஒரே டைரக்ஷன்ல mix பண்ணனும் இல்லனா கேக் ரொம்ப ஹார்ட் ஆயிடும் அதனால ஒரே டைரக்ஷன்ல ஸ்லோவா mix பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஃபைன் பேட்டர் ரெடி ஆயிருச்சுங்க எந்த அளவுக்கு silky smooth-ஆ இருக்குன்னு பாருங்க இப்போ பேட்டர் சூப்பரா ரெடி ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமா ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் இது ஆட் பண்றதனால நம்ம கேக் சாப்பிடும்போது அங்கங்க கடிபடும் அது ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்ததா lemon juice ஆட் பண்ணுங்க ஃபைனலா lemon juice ஆட் பண்றதனால கேக் நல்லா fluffy-ஆ சூப்பரா வரும் lemon juice ஆட் பண்ணதுக்கு அப்புறமா மெதுவா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம் கேக் பேட்டர் இப்ப சூப்பரா ரெடி ஆயிருச்சுங்க இப்போ ஒரு மக்க்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நான் ஒரு 300 ml காபி மக் எடுத்துர்க்கேன் அந்த காபி மக்ல கேக் பேட்டரை ஆட் பண்ணிக்கிறேன் கேக் பேட்டர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமா ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் இது இப்ப பேக் பண்ணிரலாம் நான் ஒரு 10 நிமிஷம் குக்கரை ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்குள்ள காபி மக் ஆட் பண்ணிக்கிறேன் குக்கர் க்ளோஸ் பண்ணும்போது விசிலும் கேஸ்கெட்டும் ஆட் பண்ணாதீங்க ஆட் பண்ணாம அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஒரு 25 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல இருந்து மீடியம் ஃப்ளேம் ரெண்டுக்கும் நடுவுல வச்சு பேக் பண்ணிக்கலாம் இப்போ 25 நிமிஷம் ஆயிருச்சுங்க இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு செக் பண்ணலாம் அப்படி இல்லனா ஒரு நைஃப் உள்ள விட்டு எடுத்தீங்கனா கேக் மாவு ஒட்டாம வரணும்ங்க அப்பதான் பேக் ஆயிருக்குன்னு அர்த்தம் இப்போ சூப்பரா பேக் ஆயிருச்சு ரொம்ப சாஃப்ட்டாவும் ஃப்ளஃபியாவும் டேஸ்டியாவும் இருந்துச்சுங்க இந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்ல உதிரி உதிரியா இருக்கும் lemon juice ஃபைனலா ஆட் பண்ணும்போது சாஃப்ட்டாவும் ஃப்ளஃபியாவும் இருக்கும் ஏனா lemon juice-உம் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர்ல ஒன்னோட ஒன்னு ரியாக்ட் ஆகும்போது கேக் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும்ங்க ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன் வீட்ல ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க நான் அடுத்தடுத்த போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும் கூடவே ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்த நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும் உங்களுக்கு இந்த கேக்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோவில் வேறொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்